வீட்டு தர வேணுமென்று நாங்க இத்தாண்டி முருகன் பெருமானு கிட்ட திரு சித்திர சுவாமி கிட்ட வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நாங்க அவரை சரணம் அடைந்து இந்த அடியார்கள் முழு பேரும் அவர்கிட்ட காலடியில் பதுங்கி நாங்கள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து எங்களோட மக்கள் அணி நடையாக போட்டுக்கொண்டிருக்க நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து எங்களோட தங்க முருகன் எங்களோட சக்திவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு தங்கவேல் முருகனுக்கு முருகப்பெருமானுக்கு வேலனுக்கு பள்ளிக்கு முக்கந்தி பிள்ளையாருக்கு எங்கட மக்களுக்கான மக்களுக்கும் இந்த விடிவு கிடைக்கணும் இரவில கிடைக்கணும் முருகா அங்கு முருகா சக்திவேல் வீரவேல் ஞானவேல் தங்கவேல் குருவானப்படி ஆர்ந்த சுவாமி ஆனப்படி எங்கட மக்களுக்கு சந்தோஷம் Thank you.
நாங்க 21 நாளாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் 22 நாளாக அது இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் சகல அனைவருக்கும் நாங்க குறிப்பிடுகிறோம் பல முறையிலேயும் பாயாலேயும் சொல்லுகிறோம் போன் மூலமாக சொல்லுகிறோம் கடிதம் மூலமாக நாங்கள் அவர்களும் கூறுகிறோம் சகல அனைவரும் சில பேர்கள் வந்து இவர்கள் எங்களை பார்த்து போகிறார்கள் சில பேர் பார்க்காமே போகிறார்கள் என்றதை நாங்கள் உங்களுடன்
தெரிவிக்கிறோம். இந்த நயரத்தமடு மேச்சத்தர் என்ற பிரதேசம் வந்து எமக்கு மட்டுமில்லை, எமது மட்டக்களப்பு மாவட்டம் என்று சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம்னா இதை கிழக்கு மாவட்டத்து ஒரு எல்லையிலே இதான் அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்குது. அந்த எல்லையை மீறி இந்த சிங்களவர்கள் அது மீறி என்று சொன்னால் அவங்க ஒரு அதிகாரத்தை கொண்டு இன்றைக்கு அந்த மாவட்டத்திலே குடியேறி வரார்கள். இன்றைக்கு 400 பேர் குடியேறுகிறார்கள். நாளைக்கு 400 பேர் குடியேறலாம் என்றதை என்னிடம் ஒரு ஃபோனில் நான் கருத்து நிற்பேன். அந்த சொல்லி இப்படி விளக்க வேண்டும். 50 பிக்கும் 400 சிங்கள வாசிகளும் வந்து இருக்கிறார்களாம். இதை நாங்கள் என்ன செய்வது என்று அவர் மாதிரி சிங்களம் என்ற ஒரு பட்டிக்காரால் தான் பேசின ஒரு ஃபோன் அவர் சொன்னார், என்ன யோகன் இப்படி நாம் என்ன கதைக்கிற பேசினார் என்று சொன்னார். இதுக்கு ஒரு நீதி தேவை என்று சொன்னால் எமது நாட்டை வாழ வைக்கிற ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் ஒரு தலைவன் அவர்கிட்ட கையிலான அந்த நாடு இருக்கிறதை எல்லா மக்களுக்கும் தெரியும். ஒரு தலைவர் ஒரு புழை விட்டார் என்று சொன்னால் அந்த மக்களும் புழையாமலும் அந்த தலைவர்கிட்ட கையில் இருக்கிறபடியாக எங்கள் ஜனாதிபதி மதிப்புரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மாத்தியா அவர்கள் எங்களை நாட்டை இதிலே அநியாயப்படுத்தாமல் முஸ்லீம் சிங்களம் தமிழ் என்ற வேறு வேற்றுமை ஒன்று பார்க்காமல் எங்களை மக்களை ஒரு கண்ணாலே இல்லை பார்க்காமல் இரண்டு கண்ணாலையும் பார்த்து எங்களை மக்களை நெல் விதாக வாழ வைக்கிறதை அவருக்கு ஜனாதிபதி தெரியும். இருந்தும் அவர் யோசிப்பார், இப்போ கட்டாயம் சகல இதுவும் விளங்கும். இந்த பிரச்சனைக்கு அவர் முன் கொடுப்பார் என்றது எனக்கு நன்றாக எங்களுக்கு விளங்குது. அவர் எதிர்பார்க்கும் நாளைக்கு இல்லை நாளை அன்றைக்கு ஒரு கதையிலே அவர் சொல்லுவார் என்றதை எங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் இன்றைக்கு ஒரு பாராளுமன்றத்தில் பெரிய ஒரு எமக்களம் ஒன்று ஒலிம்பிக்குது. இன்றைக்கு தமிழ் ஒரு தமிழ் பெற்றிலே பிறந்த ஒரு குடிமகன் தமிழ் மகன் இன்றைக்கு உதாரணமாக பாராளுமன்றத்தில் பேசுகிறான், ஏன்னா அவன் தான் ஒரு வீரன் என்றதை நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் அவர்கள் பார்த்து கொண்டு கையை குத்தி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் இவனை ஒழுப்போனும் அங்கே இருந்து வாழ மக்களை உணவுன்ற திட்டத்தினால் அந்தால் நிற்கிறேன் நாங்கள் யோசிக்கிறோம். அதை போய் அப்படி இருக்கப்படாது. கட்சி என்று சொன்னால் அடுத்த பக்கம் நீங்கள் திரும்பிக் கொள்ளுங்கள். இது ஒரு போட்டி என்று சொன்னால் சகலவன் சேர்ந்து அந்த போட்டியை நடத்தணும். அது இல்லாமல் இன்றைக்கு அவர் பார்த்துக்கொண்டு புதினம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எவரென்னாலும் சரி இந்த நாட்டில் வார அசம்பாவத்துகளை எந்த பகுதியில் வடக்கோ கிழக்கோ எதுனாலும் சரி தமிழ் முஸ்லீம் என்று பார்க்காம சிங்களம் என்று பார்க்காம எங்களுக்கு ஒரு நீதியை கூறித்தரும் என்று எங்கள் ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாராமலத்தை கிழக்கு மாவட்டத்தில் எம்பி அடிக்கார் ஃபுல்லாக மாஸ்டர் இருக்கிறார், எங்களை அமல் சேர்ந்துக்கிறார், சகலை வந்துருக்கிறாங்க. புதுனம் பார்த்து கை குத்தி கொண்டு இருக்கிறாங்க. பார்த்து கொண்டு நான் ஃபோனில் பார்த்தேன், பார்த்தோன்னே அந்த இடத்துல போட்டி உழைந்து கொண்டு இருக்கிறது எங்களை உறுப்பினர் தமிழ் உறுப்பினர் ஒருவன் கதைக்கக்கூட அந்தாலும் மோதிக்கொண்டிருக்கிறார் அந்த ஆளுக்கு எப்படி வரும் பிரச்சனை கேள்வி பாருங்கள். எங்களுக்கு எப்படி ஒரு நிலைமை வந்து சேரன்னு பாருங்கள். இவர்த்த வந்து நிகழ்ச்சி காட்டுறது தான் அவர்களுக்கு வந்து போகிறாங்க. வாக்குறுதி பொய் உறுதி கட்டாயம் வந்து பொய் உறுதி ஏமாத்தம் அதோட ஒரு ஏமாத்தம் என்றதை நாங்கள் கட்டாயம் வளர்த்து கேட்கணும். அதில் ஏமாத்தம் தான் அது எங்களை வளர்த்தால் ஒழிப்பி அவர் நல்ல பேர் எடுக்கணும் தான் அந்த ஆள் வளர்த்து வந்து எங்களோட சமம் அளித்து போனது வேறென்றா எங்களுக்கு ஒரு நல் தீர்வை தரத்துக்கு வந்தால் முடிவெடுக்கல. இதுதான் கட்டாயம் உறுதி. அதுமாரி மயிலத்தமிழ் மாவன கால்நடை வளர்ப்பு கமல் நாயப்பையும் மயிலத்தமிழ் மா பன்னியாசங்க தலைவர் நிமலம் கைக்கும் என்னெண்டா இன்று எங்களோட மேச்சத்துறையில் மயிலத்தமிழ் மாவன மேச்சத்துறைக்காக இன்றைக்கு மகாவலி ஆள் இன்றைக்கு வழக்கு வச்ச 13 பேர் இருக்குது. வழக்கு வச்சு இன்றைக்கு வழக்குக்கு போனாங்க. வழக்குக்கு அவங்க ஒருவரும் சமம் கொடுக்கவில்லை. அதே மாதிரி இந்த பிரச்சனையை அதுக்கு 20ஆம் தேதி 10ஆம் மாதம் 20ஆம் தேதி வர சொல்லியிருக்கேன். ஆனால் இது சட்டத்தரணி என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்று நேற்று பாராளுமன்றத்தில் சுமந்திரம் சார் சந்தித்து ஜனாதிபதியோட காய்ச்சோன்னு ஜனாதிபதி செயலாளர் சொன்னால் அவங்கள வெளியேற்றுவோம் உண்டு. ஆனால் இன்றும் கூட அவங்கள படித்து வெளியே ஃபுல்லாக வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்று அங்கே இருந்த சில பணியாளர்கள் அங்கே நிற்கிற பணியாளர் சொன்னாங்க, இல்லை மத குமார்களும் சிங்களாக்களும் அங்கே வந்து பெரிய பிரச்சாரப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கண்டு. ஆனால் அங்கே நடக்கிறது என்னென்னா அவங்க நின்ற அவங்க ஜனாதிபதி சார் சொல்லியும் அவங்க எழும்புவாங்கன்ற எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்களே சில விட்டு கலைய மாட்டோம். ஆனால் ஜனாதிபதி சார் வந்து எங்களுக்கு ஒரு உருக்கான முடிவு நாம் வெளியேற்றி தருவேன் என்று சொல்லி தந்தால் தான் நாங்கள் இதுக்கு எதுவும் ஒரு செய்யலாம். இல்லையேன்னு சொன்னால் விவசாயமோ இல்லை விவசாய யாரோ விவசாயம் செய்தாலும் நாங்களும் அவங்கள வந்து அடிபிடிப்பட்டு சண்டை பிடிக்கிற பிரச்சனை வரும். ஆனால் இந்த விவசாயம் இல்லாட்டி நாட்டில் பொருள் சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் கால்நடையும் அப்படித்தான் அதேமாதிரி தான். ஆனால் இதை அதேமாதிரி ஜனாதிபதி அவர்கள் கவனத்திற்கு கொண்டு எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வினை அடு தருமாறு தருவார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் தந்தி அவரை சந்திக்கிறதுக்கு ஒழுங்கு பண்ணிக்கிறோம்.
அதே மாதிரி அவர் அதுக்கு இடையில எங்களுக்கு ஒரு இன்னொரு ஒரு முடிவை சொன்னா தான் நாங்கள் இல்லையன்னு சொன்னால் அவருக்கும் இதே மாதிரி ஒரு எங்களை அவரை சந்திக்கிறதா சந்திக்கலான்றது எங்களுக்கு இந்த அவங்க நாளைக்கு நாளை பற்றி வெளியேறாட்டி தெரியும். சந்திச்சு அதுக்கு என்ன முடிவு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சதான் நாங்கள் சொல்லலாம். 22 நாளாக இடத்துல நாங்கள் கூடிக்கொண்டிருக்கிறோம். இவரும் வந்து இதுக்கு ஒரு முடிவு தரையும் இல்லை. எங்களை பிள்ளைகளெல்லாம் பள்ளி கூடத்துக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள். அதுகளுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா இருந்தாலும் போதாது. எங்களுக்கு 22 நாளாக எந்த விதமான இந்த இது இதுகளும் இல்லை. செலவுக்குரிய காசுகளோ எதுவும் ஒன்றும் இல்லை. விவசாயம் செய்வதற்கான நிலமும் இல்லை. இப்போ விவசாயம் செய்கிறேன்னு சொன்னாலும் இந்த மாட்டுகளை உரிய இடத்துக்கு கொண்டு போனால் தான் விவசாயம் செய்யலாம். அங்கால சேனைகளை செய்கிறேன்னு சொன்னாலும் மாடுகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதுக்கு ஒரு முடிவுண்டு. நீங்கள் நல்ல ஒரு முடிவாக எங்களுக்கு தர வேண்டும். எங்களுக்கு மயிலத்த மடுவை மீட்டு தர வேண்டும். மயிலத்த மடுவிலே குடியேறி இருக்கின்றவர்களை அகற்றிவிட வேண்டும். எங்களுக்கு எங்களோட நிலத்தை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும். அப்படி என்றால் தான் எங்களோட பிள்ளைகளோட படிப்பு செலவோ எங்களுக்கோ எவ்வளோ வசதியாக இருக்கும். எல்லாரும் பார்த்து எங்களை கேலி பண்ணுற அளவுக்கு எங்களை வைக்காதீங்க. எங்களோட நிலைமையை எடுத்துக்கொண்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு முடிவை தான் தர வேணும். வேறு ஜனாதிபதியோ யாராவது எவராவது வந்து இதுக்கு ஒரு தீர்வை தாருங்கள். இவ்வளவு காலத்துக்கு 22 நாளாக இடத்துல இருக்கிறோம். இவரண்டான இதுக்கு ஒரு தீர்வு எவரும் சொல்லியும் இல்லை. வந்து இதுக்கு ஒரு இதான பிரச்சனையும் கதைக்கையும் இல்லை. இப்படியே இருந்ததுன்னு சொன்னால் எங்களோட நிலைமை என்ன ஆகும்? இன்றைக்கு நான் சமையாமல் இடத்துல வந்ததுக்கு போராடி கொண்டிருக்கேன். அப்போ 22 நாளாக வச்சு வீட்டில் சாப்பாடும் இல்லை. பிள்ளைகளை கவனிக்கிறதும் இல்லை. கிளாஸுகளுக்கு கொண்டு போகிறதும் இல்லை. பிள்ளைகள் பிள்ளைகள்ற பக்கம் கணவன் நானும் அவரும் வந்து கொண்டு இடத்துல இருந்தமென்னு சொன்னால் எங்களோட நிலம் என்னவாகும்? எங்களோட வாழ்வாதாரமே அப்படியே பின்தங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் தரத்தான் வேணும். நீங்கள் இதுக்கு ஒரு முடிவு தருவீர்கள் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கு மயிலத்தம்மடு மாதவனையை பற்றி நாங்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே பெரியொரு கோஷத்தை உண்டை எங்கள் காதால் கேட்டோம். அது எங்களுக்கு பெரியொரு மோட்சியம், எங்களுக்கு பெரியொரு சந்தோஷமும் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு இந்த மக்கள் சித்தாண்டி முருகப்பெருமான் ஆலயத்திலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு வருவது எவ்வளவோ ஒரு பெரியொரு முயற்சியாக நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த மக்கள் இந்த பண்ணையாளர்கள் சேர்ந்து இவ்வளவு மக்களும் கஷ்டப்பட்டு இந்த மயிலத்தம்மடு மாதவனையை பற்றி நாங்கள் கடும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். விரைவில் எங்களுக்கு ஜனாதிபதி இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த மேச்சத்தரைக்கு ஒரு முடிவு தீர்வாக எடுத்து தரவணும். தந்தால் தான் எங்களோட மக்கள் வாழலாம். சும்மா இல்லை, இந்த மக்கள் இவ்வளவு 22 நாள் இந்த உண்ணாவிரதத்தில் இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கு. சோறில் தண்ணி இல்லாமல் தான் கிடந்து தயங்குது. இன்றைக்கு யாருக்கும் தெரியா, ரோட்டால் போகிறவன் நக்கலடிச்சு போகிறான். எங்களை பார்த்துட்டு என்ன ஓவியர் கூடாரத்தை கட்டி கொண்டிருக்கிறாங்க, என்ன ஒரு பொம்மையிலையும் வச்சுட்டு என்ன மாடெல்லாம் செத்து கிடக்குன்னு சொல்கிறாங்க. அடே இது பெரிய புதின மாதிரி கேண்டு கேட்குறாங்க. எங்களுக்கு விட தெரிந்து மனம் தாங்கலாது, மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கி. இதேன்னு இந்த ஜனாதிபதி இப்படி பார்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த அரசியல்வாதிகளை ஏன் இப்படி பார்த்து இந்த மக்கள் இவ்வளவு தயக்கத்தில் கிடக்கிற இடத்துல நாங்கள் ஒரு ஈழப்புள்ள மாதிரி கிடக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கா? நீங்கள் ஒரு அம்மா பெற்ற புள்ளவா? நாங்களும் ஒரு அம்மா பெற்ற புள்ளதானே, எங்களையே நீங்கள் நாயாக கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் நாய் இல்லை, நாங்களும் ஒரு மனிதன் தான். நாங்கள் குரங்கு இல்லை, குரங்குனாக்கி சண்டை பிடிக்கிற மாதிரிவோ இருக்கு. இப்போ மரத்தில் குரங்கு, கீழுக்கு நாய். நாங்கள் ஞாயிறு பருவத்தில் கிடக்கிறோம். குரங்கு என்ன இது மேலே இருந்தது, நெய் நெய்யனுது, நாய் என்ன இது, வள் வள்ளனுது. அதே கட்டத்தில் அதே பருவம் தான். நாங்கள் இறங்கி குரங்கு சொல்லுது, நான் இறங்கினா நீ பிடிப்பாடா? குடிக்கிற அளவில் இல்லை. ஆனவழியாக நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு எந்த நீதிமன்றம் என்றானே, எந்த ஐக்கிய நாட்டு சபை என்றான வந்து இதுக்கு ஒரு பெரியோரு எங்களுக்கு பெரியோரும் நன்றியாக இருக்கும். பெரியோரும் ஆவலோட இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கி இதை தீர்த்து தருவது எங்களோட மேஜத்தர வாய் பேசாத மிருகத்துக்காக என்றானே. உங்களோட மனம் இறங்குற இல்லையா? நீ ஒரு அம்மா வைத்த உள்ளதானே, நாங்களும் தயங்குறது. அம்மா பால் கொடுத்தா தான் புள்ள வளரும். பால் கொடுக்காமல் புள்ள வளருமா? வளராது. கடைசி மட்டிலையும் வளராது. சோறுன்றது 3-2 வயதுக்கு பிறகுதான் அவர் புள்ள சோறள்ளி வைக்கும். பாலை குடிச்சுத்தான் அந்த புள்ள வளரவணும். அந்த வளர்த்த புள்ளைக்கு சோத்தை கொண்டு சீத்தினா என்ன செய்யும்? புரிய அடித்து புள்ள செத்து போகும். அப்போ அது பாலால் தானே அந்த புள்ள வளர்ந்து வரணும். வயது சென்று கிளவி கிளவனாயினாலும் அம்மா உள்ளம் பிள்ளைக்கு அம்மா சீவம் போகுது. அம்மாவுக்கு உள்ள பால் உள்ள மடித்து பெருக்கண்டா தான் கடவாயில் எனக்கு போயிடும். அந்நேரம் எதையா பால் தானேயா வளர்க்குது? நடுத்தத்தில் என்னையா சோத்தை சாப்பிட்டு வளர்த்தேன்.
முற்போகத்திலையும் முற்போகத்திலையும் பாலை தான் குடிக்கிறோம், பிற்போகத்திலையும் பாலை குடிச்சு தான் நாங்கள் வளர்த்தோம். ஆறுக்கண்டா அந்த செவி யோசிச்சு இதுக்கு எங்களுக்கு விரைவில் ஒரு முடிவு தரணும். இன்று எங்களது இந்த அறவழி போராட்டமானது 21 நாளை ஒட்டி இருக்கிற இந்த நேரம் எங்களுக்கு இன்னும் ஒரு தீர்க்கமாக இன்னும் எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு வரவில்லை. இருந்தாலும் ஜனாதிபதி நேற்று சட்டவிரோத குடியேற்றவாசிகளை அப்புறப்படுத்துவதாக ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். இந்த மாதிரி செயல் வடிவில் எங்களுக்கு செய்யவில்லை. இருந்தாலும் இன்று எங்களது சார்பாக இன்றைக்கு பார்லமெண்ட் சட்டசபையிலே கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. அதனை எங்கள் சார்பாக சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்திருந்தாலும் நாங்கள் ஓட்டு கேட்டு நாங்கள் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த சில அமைச்சர்கள் சொல்லப்படுறார்கள் அங்கே மௌனித்து கொண்டு இருப்பது உண்மையிலே அவர்கள் எங்கள் பிரதிநிதிகள் தானே என்ற சந்தேகம் எங்களுக்கு வருகின்றது. எனவே நாங்கள் தெரிவு எங்களாலே தெரிவு செய்யப்பட்ட இந்த எம்பிமார்கள் இந்த அமைச்சர்மார்கள் ஏன் இவர்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள்? நாங்கள் இங்கு அரசியல் கட்சி பேதம் பார்த்து இந்த அறவழி போராட்டம் செய்யவில்லை. எங்களுடைய வாழ்வார தொழிலை பலப்படுத்தும் முகமாகத்தான் இந்த அறவழி போராட்டத்தை நாங்கள் செய்கின்றோம். இவங்கள் எங்களை கட்சி என்று உதாசீனம் செய்கின்றார்களா என்று எமக்கு தெரியவில்லை. அவருடைய சுயநலம் இப்பொழுது எங்களுக்கு ஊடகம் வாயிலாக தெரிய வந்திருக்கின்றது. எனவே இன்னும் 2 நாட்கள் ஜனாதிபதி இங்கே வருவதாக கூறப்படுகின்றது. எனவே ஜனாதிபதியின் வருகையை கண்டித்து நாங்கள் மாபெரும் ஒரு எழுச்சி போராட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். எனவே இவற்றை சீர் செய்வதானால் எங்களுடைய இந்த முடிவை அவர் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை எழும்பச் சொல்கின்ற அந்த முடிவை அவர் செயல்படுவதை செய்ய வேண்டும். இன்றும் கூட எங்களுக்கு வந்த தகவல் படி மேச்சுத்தரையிலே இந்த மயிலத்தம்பட மாதவணையிலே 400 பேர் வந்து நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து பண்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற நாம் எங்களுக்கு தகவல் வந்திருக்கின்றது. எனவே எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய தொழில் இன்று 21 நாளை எட்டி இந்த வீதியிலே போய்கொண்டிருக்கின்றது. எனவே இதனை செயல்படுத்த அதிமேத ஜனாதிபதி முடிவெடுத்த ஜனாதிபதி கரங்கள்தான் இந்த நிலைமை இருக்கின்றது. இதனை அவர் நல்ல முறையிலே எங்களுக்கு மேச்சுத்தரையாக பெற்றுத்தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். ஒரு முடிவையும் காணல. மயிலத்தம்பட பிரச்சனையை எப்படியாவது எங்களுக்கு முட்டு தருவாரு. நாங்கள் மிக தாழ்மையோட உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். போராடணும், எல்லாரும் போராட்டத்தில் அழிக்கிறோம். எல்லாம் கஷ்டத்தின் மத்தியமே எல்லாம் போய்கொண்டிருக்கு. எங்களுக்கு இந்த இதை இடவசதியை விட்டு தந்தால் தான் நாங்கள் போய் எங்களோட கணவன் மாதிரி போய் மாட்டை கட்டி அதில் பராமரித்து எங்களுக்கு பால் ஊற்றி எங்களுக்கு காசு எல்லாம் தந்து அப்படி பெருமா பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்புக்கெல்லாம் செலவுக்கெல்லாம் காசு இல்லாத மாதிரி இருக்கு. அதுகளை கொஞ்சம் நீங்கள் பார்த்து எங்களுக்கு அரசாங்கங்கள் உதவி பண்ணி எங்களை மயிலத்தம்பட பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.